Bible உங்களை வாழ்த்துகிறார்கள் புதிய நூதனமான பெயர் மாதிரி தோணும் அர்த்தம் என்ன இதனுடைய ஆழம் என்ன இதன் சத்தியம் என்ன இதனுடைய விவரங்கள் என்ன இதை தான் இந்த தொடர் வழியாக நாம கவனிக்க போறோம் சபை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் உயர்ந்த அந்த ஊசி கோபுரம் சிவப்பு நிறத்தில் அடிக்கப்பட்ட பெரிய கட்டிடம் மர பெஞ்சுக்கள் முழங்கால் படியினும்படியான ஒரு இடம் ஒரு அருமையான தூரத்தில் வேலி போடப்பட்ட ஒரு பலிப்பிடம் போன்ற ஒரு பகுதி இப்படி பல விஷயங்கள் அந்த கட்டிடம் சார்ந்து நமக்கு ஞாபகம் வரும் சரி அடுத்தது பார்த்தோம்னா சபை குறித்து பாரம்பரியங்கள் என்ற ஒரு இன்னொரு விஷயம் நமக்கு நினைவுக்கு வரும் பலபதமான நூற்றுக்கணக்கான வருஷங்களாக ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல பாரம்பரியங்களை கை கொள்ளுகிற சபைகள் அமைப்புகள்லாம் இருக்கு இப்போ சபை அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நாம் என்ன மாதிரி ஒரு பதிலை வச்சிருக்கிறோம் என்ன பதில் சொல்லுவோம் நம்ம எல்லாம் போறோமே ஞாயிற்றுக்கிழமை அதான் சபை இதுக்கு மேல விவரங்கள் நமக்கு தெரியுமா இந்த தொடர் நமக்கான ஒரு விழிப்புணர்வை சபையை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன் தயவுசெய்து கவனிங்க கிறிஸ்து சபை இது ரெண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாத ஒன்று என்பதை இந்த தொடர் வழியாக ஆழமாக நாமோ படிக்கப் போகிறோம் சரிங்களா இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய விவகாரம் கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பி டி சோழமன் ஐயா அவர்கள் வணக்கம் மாணவ செல்வங்களே உற்சாகமான புதிய நாள் வாழ்த்துக்கள் உலகத்திலே நீங்கள் எந்த கோடியில் எந்த மலையின் மீது எந்த ஆற்றங்கரையில் எந்த சமுத்திரக்கரையில் எந்த நகரத்தின் மத்தியில் நீங்கள் எங்கே கூடியிருந்தாலும் நம்முடைய நாட்கள் எழுபது ஆண்டுகள் மிஞ்சி போனால் எண்பது துன்ப ஆண்டுகள் மிஞ்சி போனால் அடுத்து வரும் பத்து ஆண்டுகள் துன்ப ஆண்டுகள் ஆகவே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இனிய நண்பர்களே கண்மணிகளை தோழர்களை விசுவாசிகளை போதகர்களை நீங்கள் கவனித்துக்கு கேட்க வேண்டிய நிகழ்ச்சி கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகிய திருமறை நேரம் அன்பு சகோதரர்களே இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தலைப்பாக எக்லீசியா கவனிச்சிங்களா எக்லீசியா என்பது கிரேக்க வார்த்தை அதற்கு நேர் சரியான ஆங்கில வார்த்தை சர்ச் அதற்கு நேராக சரியான தமிழ் வார்த்தை திருச்சபை எக்லீசியா என்ற இந்த வார்த்தையின் கீழே ஒரு தொடராக இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் மக்கள் மத்தியில் காதில் ஈய காய்ச்சி ஊற்றியது போல இந்த சபை என்ற வார்த்தையை உடனே மனிதர்களுக்கு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது கோபம் கொப்பளிக்கிறது உங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது காரணம் என்னென்னா நீங்கள் பார்த்த அனுபவித்த சந்தித்த போய் வந்த சபைகளின் கொடுமை வேதனை ஐயோக்கியதனம் அங்கு நடக்கிற அட்டகாசங்கள் உங்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது பொதுவாக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு தத்துவ பேச்சு இருக்கிறது இயேசு கிறிஸ்து சபையை ஸ்தாபிக்க வரவில்லை கிரைஸ்ட் டிட் நாட் கம் டு எஸ்டாப்ளிஷ் சர்ச் என்றது ஒரு பொதுவான ஒரு வாசகம் அது உண்மையே கிடையாது அத்தனையும் அது காரணம் என்னென்னா புதிய ஏற்பாட்டில் உள்ள இருபத்தி மூன்று புத்தகங்கள் அதாவது மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவானுக்கு பிறகு இருக்கிற இருபத்தி மூன்று புத்தகங்களும் சபையை பற்றிய புத்தகமாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அடுத்தது மக்கள் மத்தியில் இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த சபையும் அந்த சபையும் எல்லா சபையும் ஒன்று தான் அதுவும் உங்களுடைய தவறான கணிப்பு அடுத்தது நான் போகிற சபை சிறிய சபை அங்கே இருக்கிறது பெரிய சபை இப்படி ஒரு சபையை அதனுடைய கட்டடம் அல்லது மக்களை வைத்து நாம் இடை போடக்கூடாது இன்னும் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க என்னுடைய சபையை விட உங்கள் சபை ஒன்றும் உயரத்தில் இல்லை நாங்கள் உங்களை விட மிகவும் பிரபலமான மக்கள் இப்படி சபைக்கு ஒரு அளவையும் ஒரு எண்ணிக்கையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு மதிப்பையும் நாம் கொடுக்கிறோம் ஒருவர் கேட்கிறார் சபை என்னை ரட்சிக்காது கிறிஸ்துதான் என்னை ரட்சிக்கிறார் இந்த மாதிரி ஏராளமான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க நீங்களும் கொண்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் பைபிள் எப்பொழுதாவது தெளிவாக இந்த சபை என்பது என்ன என்ற ஒரு கேள்வியை நேரடியாக உங்கள் இரண்டு கண்களுக்கு இடையில் கேட்டதுண்டா பொதுவாக சபை என்று கேள்விப்படும்போது நம்முடைய மனதில் ஒரு பிம்பம் ஒரு அடையாளம் தோன்றுகிறது அது நம்முடைய மூன்று தலைமுறையாக நாம் சென்று வந்த ஒரு கட்டடம் அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு கருஞ்சிவப்பு சாயம் அடித்திருக்கிறார்கள் முகப்பு உயரமாக இருக்கிறது உயரமான ஒரு மணி உள்ளே வந்து ஒரு நீண்ட ஆடை தரித்த போதகர் ஒருவர் உலா வருகிறார் அழகான பெஞ்சுகள் அதில் மக்கள் அமைதியாக அங்கே உட்கார்ந்து பாட்டு பாடி தேவனை மையப்படுத்துகிறாங்க இந்த ஒரு காட்சி தான் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அதாவது சபை என்று கேட்ட உடனே நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு கட்டடம் அதனுடைய அமைப்பு அதனுடைய அழகு அந்த கட்டடம் எவ்வளோ காலமாக இருக்கிறது என்பதில் ஒரு பெருமை இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் வேதாம்பத்தில் சபை என்பது எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு கட்டிடத்தை குறிக்கவில்லை இது உங்களுக்கு மாரடைப்பே உண்டாக்கிடும் இந்த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் நெவர் மென்ஷன் ஆஸ் எ பில்டிங் அதாவது சபை என்பதற்கு ஒரு சுற்றுச்சுவர் தேவையில்லை சர்ச் டசன் நீட் எ வால் அரௌண்டம் சபை என்பது ஒரே மனமும் ஒரே இறுதியும் உடைய ஒரு கூட்டத்தை தான் புதிய ஏற்பாடு சபை என்று சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு பாருங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் நாலாவது அதிகாரம் பக்கம் நூற்றி அறுபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டாவது வசனம் விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் பேனால் அடிக்கொண்டிடுங்கள் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் சபை என்பது இதுதான் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடைய மக்கள் இந்த ஒரே இறுதியமும் ஒரே மனமும் உடைய இந்த மக்கள் இயேசுவின் நாமத்தில் பேசினாலும் பாடினாலும் ஜெபித்தாலும் கொடுத்தாலும் வாழ்ந்தாலும் சபை என்று அழைக்கப்படுகிறது இப்படி ஒரே மனமும் ஒரே இறுதியும் இருந்த மக்கள் அவர்கள் போது எருசலேம் நகரம் அசைந்தது பாருங்கள் அப்போஸ் நடப்படிகள் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் ஜவுமணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் சகோதரர்களே சபையை குறித்து கவலையும் வேதனையும் போகாமலே நின்றுவிட்டும் இருக்கிற உங்களுக்கு இந்த வசனம் ஒரு எழுப்புதலை உண்டாக்கும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரே மனமும் ஒரே இறுதியும் உடைய அந்த மக்கள் ஜெவம் பண்ணும்போது எருசலேம் நகரம் அசைந்ததாம் அவர்கள் ஜோம் முன்ன போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று படிக்கிறோம் அப்போது இடம் அசைந்ததுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கட்டடங்கள்லாம் பூகம்பத்தால் அசைவது போல் அசைந்ததா இருக்கிற கட்டடங்கள் மண்ணுக்குள்ளே புதைந்ததா அப்படி இல்லை அர்த்தம் இந்த இடத்துல அசைந்தது என்பது மனிதர்களை குறிக்கிறது இப்போது நம்ம வழக்கில் இப்படி பேசுகிறோம் உன்னை பார்த்து இந்த ஊரே சிரிக்கிறது உன்னை பார்த்து இந்த ஊரே அழுகிறது இந்த இடத்துல ஊர் என்று நாம் சொல்லும்போது அந்த கட்டடங்களையோ மரங்களையோ தெருக்களையோ நாம் சொல்ல மனிதர்களை சொல்கிறோம் ஊர் அழுதது என்று சொன்னால் மனிதர் அழுதார்கள் ஊர் சிரித்தது என்று சொன்னால் மனிதர்கள் சிரித்தார்கள் அப்படியானால் ஜெர்மனியை போது அசைந்தது என்று சொல்லும்போது மக்கள் அசைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர போராட்டத்தின் போது அந்த சுதந்திரம் கிடைத்த அந்த நாளில் இந்த தேசம் எப்படி அசைந்தது அந்நியர் கையிலிருந்து நம்முடைய தேசம் நமக்கு கிடைத்த போது எப்படி அசைந்தது போல தான் தேவனுடைய வசனம் பரிசுத்தாவினால் சொல்லப்பட்ட போது ஒரே மனமும் ஒரே இறுதியும் சொன்ன சொன்னபோது அசைந்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போது நம்ம அந்த சபைகளை வெறுப்பதற்கு என்ன காரணம்னா அங்கே பரிசுத்தாவையும் தேவ வசனமும் இல்லை அதான் பிரச்சனை எல்லாம் இருக்குது ஒரு சென்ட்ரல் ஏசி வச்சு ஒரு பெரிய திரையரங்கு மாதிரி வச்சுருக்காங்க சில சபைகள் ஒரு பெரிய ஸ்டேடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது சில சபைகள் முந்நூறு ஆண்டுகளாக உயரமாக நிற்கிறது கேள்வி என்னென்னா அங்கே பரிசுத்தாவி நிறைந்திருக்கிறாரா அங்கே தைரியமாக வசனம் சொல்லப்படுகிறதா அங்குள்ள மக்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமுடையவர்களாக இருக்கிறார்களா இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் அது வேண்டுமானால் கிறிஸ்தவ கட்டடமாக இருக்கலாம் இட் கேன் பி கால்ட் கிறிஸ்டியன் பில்டிங் என் அசம்பிளிங் பில்டிங் இந்த நியூ டெஸ்டமெண்ட் நெவர் நெவர் த சர்ச் being கால்ட் எ பில்டிங் as எ சர்ச் ஆக கட்டிடம் இல்லாத மனிதர்களை தான் சபை என்று நாம் படிக்கிறோம் இப்போ உதாரணமாக இருளிலே மக்கள் இருக்காங்க அவங்க வெளிச்சத்துக்கு வராங்க அப்போது பழைய வாழ்க்கையை இருள் காண்பிக்கிறது புதிய வாழ்க்கையை வெளிச்சம் காட்டுகிறது பாவத்தை பழைய வாழ்க்கை காண்பிக்கிறது நீதியை புதிய வாழ்க்கை காண்பிக்கிறது இதை தான் சபை என்று நாம் பார்க்குறோம் குலோசியர் முதலாதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி எழுபத்தைந்தாவது பக்கம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி கவனிச்சிங்களா தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம் சபை என்பது இதுதான் இருளின் ராஜ்யத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறாராம் விடுதலை செய்து ஒளியின் ராஜ்யமாகிய அன்வின் குமாரனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நம்மை உட்படுத்துகிறாராம் இந்த கிரேக்க வார்த்தை எக்லீசியான்னு சொன்னேன் இல்லையா அதில் முதல் வார்த்தை இகே எக் அப்புறம் லீசியா அல்லது கலீசியா இன்றைக்கும் கிரேக்க நாட்டில் மட்டும் இல்லை நீங்கள் மெக்சிகோவுக்கு போனால் கூட சர்ச்சுன்ற வார்த்தையை அவங்க யாருமே சர்ச்சுன்னு சொல்கிறதே இல்லை எக்லீசியான்னு தான் சொல்கிறாங்க இதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மூலச்சொல் எக் லீசியா அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் அப்படின்னு பொருள்படும் உதாரணமாக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க எதுக்கு மாநிலத்தில் உள்ள அசம்பிளிக்கு அல்லது நாட்டில் உள்ள சபைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது மாதிரி தான் பாவத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த அசம்பிளிக்குள்ளே அந்த சபைக்குள்ளே அந்த கூட்டுறவுக்குள்ள அவர்கள் செல்வதற்காக தேவர் எஜெக்டட் ஃப்ரம் த டார்க்னஸ் டு என்டர் இன் டு லைட் இருளிலிருந்து அவர்கள் மேலே தூக்கி வெளிச்சத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சபை என்ற வார்த்தைக்கு இவ்வளோதான் அர்த்தம் ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா என்ற சொல் ஒரு பொது சொல்லாக இருக்கிறது கிராமத்திலேருந்து துவங்குது அது இப்போ வீட்டுக்குள்ளேயே அந்த வார்த்தையை நம்ம பிழங்குறோம் ஒரு நாலு பேர் ஒன்றா கூட்டினா என்ன சபையாக கூட்டிட்டீங்குவாங்க ஒரு கிராமே ஒரு மரத்தடியில் கூடனா கிராம சபைன்னு சொல்லுவாங்க அப்புறம் சட்ட சபைன்னு சொல்கிறாங்க அப்புறம் மேல் சபைன்னு சொல்கிறாங்க அப்புறம் சபைன்னு சொல்கிறாங்க ஆக இந்த சபைன்ற சொல் வந்து எல்லா இடங்களிலும் மனித நேரத்தில் சர்வசாதாரணமாக போயிட்டதுனால தமிழில் மட்டும் சபைக்கு இன்னும் ஒரு ஒரு சிறப்பு விகுதியை சேர்க்க வேண்டியதாக இருந்தது உதாரணமாக உங்களை வந்து கூடும்போது திரு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் அவங்கள பேசுவாங்க மிஸ்டர் திரு திருமதி ஏன்னா ஒரு கௌரவமாக அது இருக்குது மதிப்பாக இருக்குது அப்போது சாதாரண சபையா அல்லது தேவனுடைய சபையா அப்படின்றத குறிக்கணுன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பு விகுதி சேர்க்கப்பட வேண்டும் அதனால தான் சபை என்ற அந்த சொல்லுக்கு சற்று முன்னால் திருச்சபை என்று நாம் போடும்போது அது ஒரு சாதாரணமாக யோசனை பண்ணுற ஒரு மனிதர்களையோ ஒரு மரத்தடியில் கொடுக்குற கிராமத்தை சபையையோ அல்லது அசம்பிளி சபையோ அல்லது ராஜ்ய சபையையோ அது குறிக்கலை இப்போ திருச்சபைன்னு சொல்லும்போது ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப சிறப்பாக சபையை குறித்தே நாம் பேசுகிறோம் என்னச்சுங்களா அதனால் தான் நம்ம வந்து திருச்சபை என்று சொல்வது நியாயமானது இது வந்து இந்த கருத்து வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் மற்ற மொழியை பற்றி எனக்கு தெரியாது இப்போ இங்கிலீஷில் வந்து திருச்ச சொல்ல முடியாது கிரேக்க மொழியில் திருச்ச சொல்ல முடியாது ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்படுகிற இனிய தமிழ்மொழியில் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற இலக்கணம் தொல்காமியும் இருக்கிற இந்த தமிழ்மொழியில் வளமை ஏராளமாக இருக்கிறதுனால சிறப்பு ஏராளமாக இருக்கிறதுனால நாம் சொல்லை பயன்படுத்துவதற்கு நமக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் சபையை சுருக்கமாக நாம் சுருக்கி விடாமல் அது தேவனுடையது என்ற வார்த்தையை குறிப்பதற்காகத்தான் நம்ம வந்து அதை திருச்சபை என்று நாம் சொல்கிறோம் அதுக்காக திருச்சபைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும்னு நான் அவங்களை சொல்லலை சொன்னால் அழகாக இருக்கும் சொன்னால் விஷயம் புரியும் இப்போ உதாரணமாக நான் சபைக்கு போயிட்டு வந்தேன்னா பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் விளங்குவாங்க மற்றவங்க விளங்க மாட்டாங்க சபைக்குன்னா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாருன்னா அத்தாயிடும் ஏதோ ஒரு கூட்டம் இல்லை கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டம் தான் சபையாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை இந்த இடத்துல சபை வந்து வாங்கப்பட்ட ஒன்றாக பேசப்பட்டிருக்கு இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குவதற்கு நம் நாட்டு பணத்தை அல்லது அயல் நாட்டு பணத்தை அல்லது தங்கம் வெள்ளி இப்படி தான் நம்ம ஒரு பொருளை வாங்க முடியும் இங்கே தேவன் சபையை வாங்குவதற்கு அவருடைய சொந்த இரத்தத்தை பயன்படுத்தினார் பர்ச்சஸ்ட் பை இஸ் ஓன் பிளட் என்று இங்கே வந்திருக்கு தேவன் தமது குமாரனை நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஆக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தேவனுடைய ரத்தமாக இருக்கிறது தமது சபையை ரத்தத்தினாலே வாங்கினார் என்று இங்கே பார்க்கிறோம் இப்போ இரத்தத்தில் வாங்கப்பட்ட ஒரு சபையை நீங்கள் பார்க்கிற பார்வை இப்பொழுது எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள் எல்லாம் ஒன்று தான் சபை முக்கியம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாம் திருட்டு போசுங்க எல்லாம் ஐயோக்கியனுங்க எல்லாம் அநியாயமாக அங்கே இருக்குது இயேசு சபை ஸ்தாபிக்க வரல சகோதரிலே புதிய ஏற்பாட்டுள்ள இருபத்தி மூன்று புத்தகங்கள் இயேசுவின் இரத்தத்தால் சம்பாதித்த சபையினுடைய வரலாற்றை நமக்கு போதிக்கிறது அதனால தான் நம்முடைய நிகழ்ச்சிகளை கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது ஒரு சேட்டலைட் பைபிள் ஸ்கூல் மாதிரி வான்வழி வகுப்புகளாக உங்களுக்கு வந்து சேருகிறது இப்பொழுது அப்போஸ் நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்தில் முதல் முறையாக இந்த சபை என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்போஸ் நடபடிகள் முதலாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கல்லலிருந்து உயிரோடு எழும்பி நாற்பதாவது நாளில் அவர் பரமேறி சென்றார் அப்போஸ் நடவடிகள் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்படியே ரெண்டாம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம்னா முதல் நான்கு வசனங்களில் பர்சுத்த ஆவியானவர் ஞானஸ்தானமாக அப்போஸர்கள் மீது பொழுந்தருளப்பட்டார் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம் அப்போஸ் நடபடிகள் முதலாதிகாரம் எட்டாவது வசனத்தில் இயேசுக்கு அப்போஸர்கள் பூமி எங்கும் போகிற இருக்கிறார்கள் ஆக இந்த சாட்சிகளை கொண்டு தேவன் தமது வார்த்தையை அன்றைய யூதர்களுக்கு நற்செய்தியாக சொன்னார் அந்த நற்செய்தியை கேட்டவர்கள் இயேசுவை கொலை செய்தவர்களாகவும் அவருடைய இரத்த பொழிகளுக்கு ஆளானவர்களாகவும் அவருடைய மரணத்தை கண்டவர்களாகவும் அவருடைய அடக்கத்தை புரிந்து கொண்டவர்களாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்டவர்களுமாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு முதல் நற்செய்தி சொல்லப்பட்டது அந்த முதல் நற்செய்தி சொல்லப்பட்ட போது அந்த மக்கள் என்ன ஆனார்கள் என்று கவனிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார் அதாவது பேதரப்போஸனுடைய முதல் பிரசங்கம் முடிவில் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி அமைஞ்சது நீங்கள் தாங்க அவரை சிலுவில் அரைஞ்சுங்க ஆனால் தேவன் அவரை எழுப்பி ஆண்டவரும் கத்தருமாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னான் இதை கேட்ட அன்றைய குற்றவாளிகளாகிய அந்த பாவிகள் என்ன சொன்னாங்க பாருங்கள் முப்பத்தேழாவது வசனம் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரையும் மற்ற அப்போஸ்டரையும் பார்த்து சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இதான் வரலாறு இதான் சபையினுடைய துவக்க கேள்வி சபைக்குள்ள வர வேண்டிய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியில் ஆரம்பிக்கிறான் அப்பொழுது பேதர் அவர்களுக்கு பதில் சொல்கிறார் மு முப்பத்தெட்டாவது வசனம் பேதர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் மன்னிப்புக்கென்று இயேசு இயேசுகிறிஸ்தனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள் என்றான் சகோதரர்களே இந்த வசனத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பரிசுத்தாவினுடைய வாக்கு இது இரண்டும் ஒன்றாக இணைந்து பேசப்பட்டிருக்கு இப்பொழுது ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இதான் வரலாறு அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் பேசப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டார்கள் அந்த கூட்டத்தின் நடுவில் மூவாயிரம் பேர் பெற்றுக்கொண்டார்கள் இந்த மூவாயிரம் பேரை தான் புதிய ஏற்பாடு சபை என்று அழைக்கிறது இந்த மூவாயிரம் பேரை தான் இரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறது இந்த மூவாயிரம் பேர் தான் தேவனை துதிக்கிற மக்களாக மாறினாங்க கவனிப்போம் உங்கள் கையில் உள்ள வேத புத்தகத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனம் பாருங்கள் தேவனை துதித்து கவனிங்க ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் பேனால் அடிக்கோட்டிடுங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இந்த வசனத்தை நாக்கில் படாமல் அப்படியே முழுங்கிண்டாதீங்க ஒரு பொருளை நாவலை வச்சு சுவைச்சு முழுங்கினா தான் அதனுடைய இனிமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் அதை மாதிரி இந்த வசனத்தை படிக்கிறவங்க முழுங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு தெரியாமல் முழுங்கிடுவாங்க இந்த குழந்தை நாணயத்தை முழுங்கிற மாதிரி அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற கிறித்தவர்கள் இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் இந்த மத வியாபாரிகள் மத எதிரிகள் மத துரோகிகள் பசுத்தாவினுடைய வியாபாரிகள் உங்களுடைய மூளையை செலவு செய்துட்டாங்க இந்த வசனத்தை படித்தாலே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய மனது வந்து மழுக்கப்பட்டு விட்டிருக்கிறது கவனிங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை யாரை யார் ரட்சிக்கிறது ஏன் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சபையானது இயேசு ரத்தத்தால் வாங்கப்பட்டதனால அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஞானஸ்தானத்தை பெற்றவர்களை புதிய ஏற்பாடு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அன்னைக்கு மட்டுமல்ல இன்னையும் கூட தினமும் எதிரே சேர்த்து கொண்டு வந்தார் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ரொம்ப காலத்துக்கு நோவா என்ற ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவனும் அவனுடைய குடும்பம் மொத்தமாக எட்டு பேர் அப்புறம் ஜோடி ஜோடியாக எல்லா மிருகங்களையும் எல்லா இனங்களையும் அந்த பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டான் என்று நாம் படிக்கிறோம் அந்த இருந்தவங்க மட்டும் உயிரோடு காக்கப்பட்டாங்க அந்த பேழைக்கு வெளியே இருந்தவங்கெல்லாம் அந்த பெருவெள்ளத்தில் அழிஞ்சாங்க அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளே வந்து விட்டார்கள் அந்த வேலையை செய்தது கத்தர் கத்தர் அவர்களை சேர்த்து கொண்டார் சகோதர இந்த நிகழ்ச்சியானது எருசலேம் நகரத்தில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த ஏறக்குறை முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நடந்த ஒரு வரலாறு ஒரு கத்தோலிக்கன் நாணயமாக ஒப்புக்கொள்ளணும் அது முன்னூற்றி இருபத்தைந்தில் ரோமாபுரியில் உருவானது ஒரு ப்ராடஸ்டன்ட் மனிதன் உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தொன்பதில் அது ஜெர்மானியில் உருவானது ஒரு பெந்தோஸ்தேக்காரன் அதை உண்மையாக ஒத்துக்கொள்ளணும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் மாண்ட்ரியாலில் கனடாவில் அது உருவானது அதுக்கு முன்னால் ஒரு சபைன்றது கிடையாது சகோதர வரலாற்றை கவனிக்கணும் தோங்கின காலம் தோங்குன இடம் மாறிப்போச்சு ஆரம்ப சபை எருசலேம் நகரத்தில் மூவாயிரம் அங்கத்தினர்களோடு முப்பத்தி மூன்று ஆண்டிலே தொடங்கின வரலாற்றை மறைத்ததுனால்தான் இன்றைக்கு நாம் திருச்சபையே குறித்த அக்கிரையத்தவர்களாக இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய நட்சத்திர போதர்கள் இன்றைக்காவது திருந்துங்கள் உங்கள் நெஞ்சில் ஆயிரம் ஈட்டி விழுந்தது போல இந்த செய்தி இருக்குமானால் மனம் திரும்புங்கள் முதியவர்களே திரும்புங்கள் வாலிபர்களே சிந்தியுங்கள் திரும்புங்கள் கத்தர் உங்களை அழைக்கிறார் அவருடைய வார்த்தின்படி நடக்கும்படி உங்களை அழைக்கிறார் கத்ராகி இயேசுவின் கிருவை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மீண்டும் தான் சந்திப்போம் பிரார்த்தனை செய்வோம் பரிசுத்த நிறைந்தங்கள் அன்பான தகப்பனே மிகவும் வல்லமையான முது வார்த்தைகளை வரலாற்றை படித்து பார்க்க உத்தம இறுதியத்தை எங்களுக்கு தந்ததற்காக தோத்திரம் கேட்ட நாங்கள் அதை இழந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் தேவன் தாமே சுயரத்தினால் வாங்கின அந்த திருச்சபையில் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திடலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே இன்றிலிருந்து ஒரு புதிய தொடரை பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் சபை கிரேக்க என்றும் ஆங்கிலத்தில் சர்ச் என்றும் இது அழைக்கப்படுகிறது பொதுவாக இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற அளவுக்கு சபையை பற்றி பேசுவதை நாம் அதிகமாக காண முடிவதில்லை என்ன சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் சபை அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை என்று கொஞ்சம் அசட்டையாக பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரிமாணவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனு குளத்தை ரட்சிக்க வந்தார் சபையை ஆரம்பிக்க வரவில்லை சபை என்பது மனிதனாலே உண்டாக்கப்பட்டது நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் ஆனால் சபைக்கு அதிகமாக போவதில்லை என்றெல்லாம் ஜனங்கள் சொல்லுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் பிரிமாணர்களே இன்றைக்கு கிறிஸ்துவையும் சபையையும் வெவ்வேறாக பிரித்து பார்க்கிற மக்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கிறோம் ஆனால் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து கிறிஸ்துவையும் சபையும் பிரிக்க முடியாது கிறிஸ்துவின் சரீரமாக இந்த சபை இருக்கிறது என்பதை அழுத்தமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் தொடர்ந்து இந்த செய்தி வரப்போகிறது பாருங்கள் இந்த சபையை பற்றிதான தவறான எண்ணங்களிலிருந்து நீங்கள் மாறி சபையை பற்றியதான வேதாகம சிந்தனைக்கு திரும்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் கிறிஸ்துவை விட்டு சபையை பிரிக்க முடியுமா முதலாவது அதை எழுதி படித்து கேள்வியை புரிந்து கொண்டு பதிலை தேடுங்கள் நீங்கள் எழுதிய நோட்டு புத்தகத்திலிருந்தும் வேதாகமத்தின் வசனத்திலிருந்தும் சரியான பதிலை எடுத்து வசனக்குறிப்போடு அனுப்பினால் தக்க பரிசு காத்திருக்கிறது கேள்வியை மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்துவை விட்டு சபையை பிரிக்க முடியுமா சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது நேர்களே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்ல அப்லோடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல பைபிள் ஆப் என்ற ஒரு செயலியை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் செய்து நம்முடைய நிகழ்ச்சிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்க்கலாம் பாருங்கள் பிறருக்கு அதை சொல்லுங்கள் இந்த வசனங்களை கேட்டு தேவனுடைய நீதிக்கு உங்களை இந்த வசனத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நமது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு